तिरोभूते स्वात्मनि अमलतर तेजोवति पुमान अनात्मानं मोहात् अहमिति शरीरं कलयति ततः काम क्रोध प्रभृतिभिः अमुं बंधक गुणैः परं विक्षेपाख्या रजसः उरुशक्तिर्व्यथयति। அந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்த அஜ்ஞானமானது மறைச்சி கொடுத்து விடுறது. இப்படி மறைச்ச உடனே அப்புறம்தான் மேல்கொண்டு விக்ஷேப சக்தி வேலை பண்றது. அது என்ன பண்றதுன்னு பாருங்க, திரோபூதே ஸ்வாத்மனி, அந்த நிஜமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அமலதர தேஜஸ், கொஞ்சம் கூட மலம் இல்லாத சுத்த ஸ்வரூபமாக ஆத்ம பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இந்த அஜ்ஞானத்தினாலே மறைந்து போன உடனே என்ன ஆறுது, இவனுக்கு ஒரு மோகம் வந்து விடுறது. அவனுக்கு அந்த ஆத்மாவுக்கு என்ன மோகம்னு புரியலையே, ஓஹோ இது என்னன்னு தெரியலையே, பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சரீரம்தான், சரீரம் எழுத்தாப்புல இருக்குதான் நான் அப்படின்னு கேட்டா, சோகமஸ்மி அக்ரே வியாகரத்து அப்படின்னு அந்த பிரம்மா பிறந்தார். அவர் தான் முதல் முதல்ல வந்த ஜீவன் இந்த சிருஷ்டியில். அவர் கண்ணை முழிச்சு பார்த்தார், இத்தனையும் காணாம், இன்னும் ஆகலையே, இவர் தானே பிறந்திருக்கார், இத்தனையும் காணுமே. உடனே பயந்தே போயிட்டார், பயந்து கத்தினார். பயந்துனாச்சு, குழந்தைகள்லாம் கத்துமோ இல்லையோ, பயந்தார். பயந்து ஒரே சத்தம் போட்டார், கத்தினார். பழைய ஞாபகம் அவருக்கு, போன ஜென்மாவது, அதனால கத்திட்டார் பயந்து. கத்தினத்த உடனே வாக்கு உண்டானது, அவருக்கிட்டேந்து வாக்கு வாக்கு உண்டானது, அதுலேருந்து தான் வாக்கே உண்டானதா சப்தமே. அப்புறம் கத்திட்டு அவர் யோசிச்சாராம், எதுக்காக நான் கத்தினே, பயமா இருந்தது, எதுக்காக பயம், எப்படி பயம், யாராவது இருந்தா தானே நான் பயப்படணும், ஒத்துருமே இல்லையே, என் மதன்யத் நாஸ்தி, கஸ்தான் பயப்படுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே நான் பயப்பட முடியும், அடா அடா தெரியாதனமா தான் பயந்திருக்கேன், யாராவது இருந்து அவளை பார்த்தேன்னா அவளை பார்த்து நான் பயப்பட்டேன்னா நியாயம், கண்ணை திறந்து பார்த்தேன் ஒண்ணுமே இல்லை, உத்தரம் இல்லை, இது இது இதுக்கு எதுக்கு பயப்படணும் இல்லையா. அந்த பிரம்மா ஆதி காலத்துல பிறந்து ஒத்தரும் இல்லை தனியா இருக்கோம்னு நினைச்சு எப்ப எப்படி பயந்தாரோ அது அப்படியே அந்த பரம்பரையில வந்துட்டே இருக்கு. இன்னைக்கும் மனுஷனா இருக்கான், தனியா இருந்தான்னா பயந்துருவான், பயப்படுவான் இல்லையா. அவனை சுத்தி ஒரு கூட்டம் இருந்தா கொஞ்சம் சௌக்கியமா இருக்கும், பயம் இல்லாம இருக்கும். அந்த பயத்துக்கு காரணம் அஜ்ஞானம் தான் அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்ச உடனே அவர் பயம் தெரிஞ்சுட்டார், ரொம்ப இதாகிட்டு. அவர் அப்புறம் சொன்னார், ஓ நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா, நான் தான் இருக்கேன். அப்பதான் நான்கிறதே வந்துதான், நான் இருக்கேன்னு அவர் சொன்னது எதை பார்த்துன்னு சொன்னா தன்னுடைய உடம்பு பார்த்து. அதுலேருந்து அந்த அஜ்ஞானம் மறைச்ச உடனே நமக்கு எல்லாம் இந்த சரீரத்தை தான் நான் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்பட்டு போச்சு. அதையே நான் நினைக்கிற ஒரு குணம் அவர்கிட்டேருந்து பரம்பரையா வந்திருக்கு, அவ்வளவு அனாதி பரம்பரையா இருந்துச்சு. அதனால அனாத்மானம் மோகாத் அகமிதி சரீரம் கலயதி, இந்த சரீரத்தையே நான் தீர்மானம் பண்ணி வச்சு நோடுறான். அது இதே சரீரத்தை ஆத்மா வச்சு நோட்டான்னு வச்சுக்கோளேன், நான் ஆத்மா மத்தில நான் நினைச்சுட்டு இருந்தான்னா அந்த ஆபத்து வராது. ஆனா சரீரத்தை வச்சு நோட்டான்னா அதுக்கப்புறம் இந்த அஜ்ஞானம் வேலையை காமிக்க ஆரம்பிச்சுடும். அதுல வந்து விக்ஷேப சக்தின்னு ஒண்ணு இருக்கு, விக்ஷேப சக்திய கலப்பி விடுறது ரஜோகுணமா. இந்த மறைக்கிறதுங்கிறது ஆவரணம், அது தமோ குணம், அஜ்ஞானத்துடைய தமசரு, திரிகுணம்னு சொல்றோம், சத்தம் ரஜஸ்தமஸ். அந்த தமசருக்கே இருக்கிறத தெரிய விடாம அப்படி மறைச்சு விடுறது. அது மறைச்சதுக்கு அப்புறம் அதுல இல்லாததை தெரிய வைக்கிறதுக்கு வர்றது ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் அந்த காரியத்தை செய்யறதான். என்ன பண்றது, காம குரோத பிரபிருதிபிஹி அமும் பந்தக குணைஹி, இந்த ஆத்மாவை கட்டுப்படணுமே, பந்தப்படுத்தணுமே, அதுக்காக என்னென்ன மாதிரி குணத்தை இந்த ஆத்மாவுக்கு கொடுத்தா இது பந்தத்துல கட்டுப்படுமோ அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருது. அது என்னதுன்னு கேட்டா காம குரோத பிரபிருதிஹி பிரபிருதிபிஹி. காமம் என்ன, காமம்னா ஆசை, குரோதம் கோபம் தெரியுறது இல்லையா, லோபம், அது வேணுமே இது வேணுமே எல்லாம் வந்து விடுறது. இது எல்லாத்தையும் கொடுத்து இவனை கட்டுப்படுத்துறதுதான் அந்த அஞ்ஞானத்தினுடைய ரஜோகுணங்கிற சக்தி, அந்த சக்தி பண்றது இது. அதனால தான் இந்த மூணு விஷயத்த நரகத்துக்கு போகிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் பகவான் பகவத்கீதையில.
நரகத்துக்கு போகிறதுக்கு மூணு வழி இருக்கு. நீ வேண்டாம், நரகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சால் இந்த மூணுலேருந்து நீ தப்பிச்சுட்டேன்னா நரகத்தை நரகத்துக்கிட்டே போக வேண்டாம், நெருங்க வேண்டாம். அது என்னதுன்னு கேட்டா, த்ரிவிதம் நரகஸ்தேதம் துவாரம் நாசனமாத்மனா காமா குரோதா ததா லோபா தஸ்மாதே தத்ரயந்தேது. மூணு விதமா இருக்கு நரகத்துக்கு போறவாளுக்கு வேண்டிய துவாரம் போய் இருக்கு. என்னதுன்னா காமா குரோதா லோபா. காமா அப்படிங்கிறது அதுவும் ஒரு விதமான ஆசை. இதை வேணும், அது வேணும், நிறைய வேணும், அப்படி பண்ணா இப்படி பண்ணா அந்தெல்லாம் ஆசை. இந்த ஆசை தான் குரோதமா மாறும். ஆசைக்கு காமத்தினுடைய குழந்தை தான் குரோதம். இது எப்படி எப்போ அந்த குரோதத்தை குட்டி போடுறது அப்படின்னு கேட்டா, இப்ப நல்லா ஆசைப்பட்டு அதுக்காக வேலை பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு ஒருத்தன் வந்து அதை கெடுத்துட்டு போடுவான். இவனுக்கு தெரியும், ஆஹா நான் பண்ணிட்டு காரியத்தை இப்படி கெடுத்துட்டு போட்டான் அசத்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் மேல கோபம் உண்டு. நம்ம அவன் பாடி பேசாம போனா ஒன்றும் சிரமம் இல்லை. நமக்கு குறுக்க வந்து நாம நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த கெடுத்துட்டானா கோபம் தானே வரும் இல்லையா? அப்ப அந்த காமமானது குரோதத்தை குட்டி போட்டு விடுறது, அது உண்டாக்குறது. இதே இந்த காமத்துக்கு இவன் வசமா இல்லைன்னு வச்சுங்களேன், இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நடுப்புற ஒருத்தன் கெடுத்துட்டு போறானா, சரி அவங்க எடுத்துட்டு போயிட்டான்னு பேசாம இருந்துடும். ஜீவன் முக்தன் அப்படி இருந்துருவான், அவன் கெடுத்தானா நமக்கு ஒண்ணும் இல்லை, சரியா கெட்டு போச்சு அவ்வளவுதான். அப்படி இருந்தா இவனுக்கு காமம் வந்து ரொம்ப பலமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இவன் இப்படி கெடுத்தானா அவனை சும்மா விடப்படாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான்னா சரி நல்ல பலமான காமம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது குரோதத்தை குட்டி போடும். குரோதம் குட்டி போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றோங்கிறது இவனுக்கே தெரியாது. அதனால நாசனம் ஆத்மனா, இவனை நாசம் பண்ணிவிடுவான். என்ன பண்ண வேண்டாமோ அதெல்லாம் அது பண்ணும்படியாக பண்ணிவிடும். ஆகையால அது பண்ணும். அடுத்தது லோபம் ஒன்று. லோபம் என்னன்னு கேட்டா பரந்திரவிய ஆதித்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நாம நியாயமா வேணும்னு கேட்கறது அது ஒன்றும் அவ்வளவு சிரமம் தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தனுடையதை திருடீர் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இன்னொருத்தனுக்கிட்ட இருக்கா, அது அவங்ககிட்ட இதுக்காக இருக்கணும், நமக்கு வந்து விட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது, இதுக்குதான் லோபம்னு பேர். இந்த மூணுக்கும் நாம வசப்படாம இருந்தோம்னா நரகத்துக்கு செய்ய போக வேண்டாம் அப்படின்னு சாமி சொல்றார். ஆனா இது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது என்ன தெரியுமோ, நரகத்துக்கு போகிற வழிய இந்த அஜ்ஞானம் தான். இந்த அஜ்ஞானம் தான் நரகத்துக்கு போகிறதுக்கு மார்க்கத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கறது. இதெல்லாம் குணத்தை, அதுக்கு வேண்டிய குணத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமா வேலை செய்ய வச்சு அது மூலமாக நரகத்துக்கு போய் சேர்த்து விடுறது. ஆகையாலே ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிற